அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் கௌசிகன். நாங்கள் இப்போது மட்டக்களப்பு பாவக்குடிச்சேனி கற்பகணி என்ற கிராமத்தில் உள்ளோம். நாங்கள் இந்த வந்ததுக்கான காரணம், இங்கே ஒரு குடும்பம், 4 பெண் குழந்தைகள், அவர்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாத நிலையில் அவர்களுடைய அம்மாவும் அம்மப்பாவும் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வதாக இந்த அண்ணாதான் எங்களுக்கு கால் பண்ணி எங்களோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னார். அதற்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆக்கட்டில் நாங்கள் விசாரித்து பார்த்தேன். அவங்களும் இவைய கூறினது போலாம் கூறினாங்க. அவங்களுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, அம்மம்மா தான் கூலி வேலை செஞ்சு ஒரு மிக ஒரு கஷ்டமான நிலையில் அந்த பிள்ளைங்களை பார்த்து கொள்கிறாங்கண்டு. அதற்கு நாங்கள் நான் அமெரிக்காவில் இருக்கிற கமலேஸ்வரி பகிர்தன் என்ற அந்த அக்காட்ட இந்த குடும்பத்தின் நிலைமையை சொன்னேன். அதுக்கு அந்த அக்கா முதல் கட்டமாக ஒரு சிறு தொகை பணத்தை, அதாவது 20,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தாவோ, அந்த வகையில் அந்த பணத்தை அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து போட்டு அவர் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கி, அவர் எவ்வாறான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்றதை நாங்கள் இப்போது பார்க்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் இது எங்களுக்கு சொன்ன வந்து இவர் தான், இவர்கிட்ட கேட்டுக்கொள்ளும். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னீர்? இப்படி கஷ்டத்தில் அம்மா இல்லை அப்பா இல்லைன்றதில் இருக்காங்கண்டு. எப்படி இப்போ எனக்கு தெரிஞ்ச விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எப்படி என்ன நடந்தது? அந்த அம்மா அப்பா இங்கே போன ஐயர் என்ன நடந்தது? ஆமாம், நான் சொல்ல வரேன். இது ஊத்துமடு கற்பகணி, இது ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இந்த குடும்பம் வந்து மிகவும் வறுமைக்கு உட்பட்ட குடும்பம். இவைய வந்து 4 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இதில் அவர் அப்பா இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முதல் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு அவர் அம்மா இறந்து 4 வருடங்களுக்கு பிறகு காணாமல் போயிட்டாவோ. என்ன நடந்து அவர் அம்மா எங்கே போனேன்ட்டு தெரியா? எங்கே போனேன்ட்டு தெரியா, எங்கே என்ன நடந்துன்ட்டு தெரியா, இன்னும் வந்து பிள்ளைகளை பார்க்கல. அந்த பிள்ளைகள் வந்து மிகவும் கஷ்டத்து மத்தியில் அவரை அம்மப்பா அம்மம்மா தான் வளர்த்து கொண்டு வராங்க. அவைய வந்து கொஞ்சம் வயசு போயிட்டு அவைய வேலைக்கு போகிறல, அந்த பிள்ளைகளை அவைய தான் பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த பிள்ளைகள் வந்து கொஸ்டல்லேருந்து படித்து கொண்டிருக்குகள், வெட்டிக்கலூர் டவுன்லேருந்து கொஸ்டல்லேருந்து படித்து கொண்டு இருக்குகள். அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த படிப்புக்குரிய நிறைய காசு, 3 பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கு, அதுக்கு நிறைய காசு. அந்த பிள்ளைகள் அங்கே தங்குறதுக்குரிய வசதி, உடுப்பு, அனைத்து அந்த அனைத்து தேவைகளுக்கும் அந்த பண ரீதியாக தேவைப்பாடுகள் இருக்குது. அதுக்கு மத்தியில் அவரை வீடு வந்து ஒரு கரண்ட் இல்லாமல் அந்த ஒரு 3,000 ரூபா கரண்ட்டு கட்டாததுக்கு அந்த கரண்டை வெட்டிட்டு போயிட்டாங்க. அது கரண்ட் இல்லாமல் இருட்டுக்க வாழ்கிறாங்க. இப்படி அவர் அம்மம்மா அப்பம் அம்மப்பா எல்லோரும் வந்து அந்த வேலைக்கு போகிறல, அந்த சின்ன சின்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த சின்ன சின்ன தொழில்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அவைகளுக்கும் அந்த 4 பெண் பிள்ளைகளை எப்படி கொண்டு செய்யப்படுறன்னு தெரியாமல் இருக்குது. இந்த இப்படி தான் பல இப்படியான இந்த நாங்கள் வந்து இந்த இப்படி இவர்கிட்ட கௌசல்யன் அவர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இப்படியான விடயங்களை கூறினோம். கூறி உடனே ஒன்றும் எதிர்பார்க்காமல் வந்துஞ்சு விசாரித்து இதை வந்து அங்கே அமெரிக்காவில் அந்த உதவி செய்கிறவர்கிட்ட கதைச்சி இப்படியான உதவியை பெற்று தந்திருக்காவோ. இது பெரிய உதவியாக இருக்குது. இன்னும் பல உதவிகள் வேலுக்கு கிடைக்கணுமென்று இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்காம். வேலும் இப்போ கௌசல்யன் அண்ணா அவர்களும் நிறைய கதைச்சு கொண்டிருக்காராம் மற்றவர்களோடு. அவைய இப்படி கதைக்கிறது நிறைய உதவி செய்வாங்கன்று நினைக்கிறேன். இப்படி உதவி செஞ்சதுக்கு எங்களோட ஊத்துமடு கற்பகணி அபிவிருத்தி சங்கம் சார்பாக நன்றிகளை அங்கே அமெரிக்காவில் இருக்கும் பகிரதன் கமலேஸ்வரி அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் நம்மளுக்கு என்ன மற்றவர்கள் கஷ்டப்பட்டான்னு நினைக்காம நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட அறிவித்ததுக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சு. முழுதும் புத்து புத்தோளும் புத்தோளும் புத்து.
சிமெண்ட் வைக்கண்டான இந்த காசுக்கு வாங்கி போறான் உடல்ல உடுப்பு வாங்கி ஆண்டு வச்சான்ட்ட தெரியுமா எனக்கு எங்க ஒழுகுறாங்க எங்க ஒழுகுறான் பாரு ஊருக்கு சாங்கத்தை பாருங்க ஒன்றுமே பூசி இல்ல ஒன்றுமே சீமந்தி ஜாலியாக புள்ள அவளுங்க மூட்டாள் ஜில்லையில நிக்கணும் அது பிறகு எவ்வளவு ஆகடம் இல்லை படுத்து அவ்வளவு தண்ணி எல்லாம் பரவும் போட்டு ஜன்னல் வந்து தகரம் தகடு ஜன்னல் திருத்தலுக்குரிய இது ஒண்ணு தரலையாமா உங்களுக்கு திருத்தலுக்கு ஒண்ணு தரல போட்டு அவன் என்ன அவட பேருக்கு நம்பர் ஆண்டது கூட பாங்கள் போட்டு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது நாங்கள் அவருடைய வீடை புள்ள சுற்றி பார்த்துருந்தோம். எவ்வாறான நிலையில் இருக்கின்றது வீடு என்று உள்ளுட்டுக்குள் கரையான் பிடிப்பதாகவும் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் அவளுடைய நிலைமையை பற்றி அவருடைய நம்ம கேட்டுக்கொள்வோம். என்ன நடந்தது என்ன இதுன்றது. ஆமாம் வணக்கம் அம்மா. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவர் அம்மா அப்பாங்க சாரு மோசம் பண்ணதுக்கு பிறகு அம்மா அந்த புள்ள வர்றதுக்கு ஒன்றரை மாத்தே இல்லைம்மா. எந்த புள்ள அந்த இளைய உள்ள நரிக்க புள்ள இந்த அறிக்கை உள்ள அவ வீட்டு வேலைக்கு போன மட்டக்களப்பு மட்டக்களப்பு வீட்டு வேலைக்கு போன அப்ப அவ வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு தூரத்துக்கு போயிட்டாவும் தூரத்துக்கு போயிட்டா இப்போ அப்போ அந்த பிள்ளைங்களை வந்து அவ பார்க்கல என்னண்டும் பார்க்கல இடையில இருக்கா வந்த வந்தவ பார்க்கறது ஓ இடையில இருக்கா வந்தவ வந்து என்ன இதண்டாவ வந்து வீட்டை இருந்தவ இருந்து இருந்து இந்த புள்ள குமராகுன்னுட்டு அந்த காலம் ஏழு மணிக்கு எல்லாம் போனவ ஆள் இல்லை தெரியா ஒன்றுமே யாருக்கு தெரியுமா இப்போ இருந்தாலும் இல்லாட்டியும் நான் நாங்கள் விடத்தை நாங்கள் போய் சந்திக்கிறாள் அப்படி இல்லை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்ன வருமானம் என்ன உங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன வருமானம் மணி நான் இப்போ இல்லாட்டி நான் புல்லு பிடுங்க போகிறேன் கலப்பறக்க போகிறேன் எல்லா தொழிலும் செஞ்சாமா கருவேப்பில்லி வித்த எல்லா தொழிலும் செஞ்சு நான் பிள்ளைங்களை வளர்த்து பார்த்தேன் இப்போ ஒரு மாதம் கூடி மணி என்ற
அவருக்கு சரியான பௌத்த குத்தும் காய்ச்சலும் அது இது நான் இல்லைன்னு ஒரு இடம் உங்கள்கிட்ட கிளம்பல். இப்போ இந்த பிள்ளைங்களம்மா இப்போ வேறு தாய்மார் தான் அவைய அந்த தாய் தாவை பெருகிட்டு வந்து வேறு ஒரு உடுப்புகள் வேறு வேறு எல்லாம் இதனுக்குள்ள பார்த்து வந்தவங்க கூட கேட்குங்களா அந்த அவைய அது வாங்கினேன் இது வாங்கினேன் எங்களுக்கு அது மாதிரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்ட்டா நீ என்ன இடம் நீ கடன் பட்டிருந்தாலும் வாங்கி கொடுக்குறாங்க என்ன தேம்பிராட்டி கிராட்டிக்கு மறா கொடுக்குறாம்மா இப்படி தான் கிட்ட ஜீவியம் போகிறது அப்படின்னு பிள்ளைங்க படிக்குது அங்கே ஆனைப்பந்தி கோயில் அங்கே கரைசிக்கோ என்னம்மா போய் வார செலவெல்லாம் காசி கடன் பட்டு போகிறோம்மா அம்மா என்ன தெரிஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க குடு வாங்கியா வாங்கினவிய வேறு யாரும் உங்களுக்கு வேறு உங்களோட ஊரில் இருக்கிற இல்லை உதவியில் ஒன்று கிடைக்குது ஓ என்ன போன வருஷம் அக்கறை பத்தில் சங்கச்சி 12,000 ரூபாய்க்கு கோப்பி சாமான் புத்தகெல்லாம் வாங்கி கொண்டு கூட்டி கொண்டு வாங்கி கொண்டு கொடுத்தவங்க கொடுத்து மறு அதுக்கப்புறம் பவுனதீபில் ஒரு கவரை சொல்லிம்மாங்க 4 புள்ளங்களையும் கூட்டிட்டு போய் கொப்பி சாமான் கொடுத்தவங்க இன்னும் கரண்ட் என்ன நடந்தம்மா கரண்ட் கரண்ட்டு வேணும் 3,600 ரூபா காய்ச்சிக்கு கட்டலம்மா பார வரிசை இல்லையா பிடிச்சி கரண்ட்டை வட்டி விட்டா அந்த காய்ச்சி கட்டலையா அப்புறம் எத்தனை வருஷம் இப்போ கண்ணாள பட்டி 3 வருஷமா ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பேர் வணக்கம் சுந்தர்லிங்கம் சுந்தர்லிங்கம் என்ன யாங்க நீங்கள் அந்த அம்மா சொன்ன பாட்டில் இருந்த ஆப்ரேஷன் என்ன நடந்தது எனக்கு சரியான பகுத்து குத்துமா இப்போ 1 மாதம் தொட்டு இதுக்கு முதல்ல இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தொழில் செஞ்சிருந்தேன் நல்லா தெரிஞ்சினான் தான் இப்போ 1 மாதம் தொட்டு எனக்கு இல்லை இப்போ எத்தனை வயது ஐயா உங்களுக்கு இப்போ 62 எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு 6 பேர் 6 பேர் அதில் இப்போ 5 பேர் இருக்காங்க அந்த ஒரு அந்த இந்த பிள்ளைங்களோட அம்மா தான் அவதான் இல்லை இல்லை அவதான் இல்லை இப்போ இந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் 2 பேர் தான் என்னென்ன வேலை செய்கிறீங்க கூலி வேலைண்டா இல்லை நான் கொல்லி கொண்டு போகிறேன் கொல்லி கொண்டு வரேன் புல்லு பிடுங்க போகிறேன் வரம்பு வேலைக்கு போகிறேன் ஏதோ தொழில் வந்தால் செஞ்சு எதிரிக்கிறேன் இப்போத்தே இதுக்கு செய்கிற மாதிரி இப்போ 4ஆம் மாதம் 25ஆம் தேதி வரட்டான்றீங்க வரட்டான்றீங்க அப்படிதான் இருக்கு இப்போ இப்போத்தே இதுக்கு இப்போ என்ன செய்கிறீங்க இப்போ என்ன இது பூமி இன்னும் கிடக்கா உங்களுக்கு இல்லை 1 ஏக்கர் பூமி இருக்கு 1 ஏக்கர் பூமி அது 6 இந்த பிள்ளைங்களுக்கா இல்லை உங்களுக்கா 6 இவங்களுக்கு கொடுத்தீங்க நீங்கள் அந்த 5 பிள்ளைங்களுக்கு அந்த பிரித்து கொடுத்து பிரித்து கொடுத்தது அந்த வைரத்தை செஞ்சு வா ரெண்டா செஞ்சு ஆனந்த நெல் நெல் எடுத்து சாப்பிடுவோம் எத்தனை மூடு இருந்து அது 8 மூடு இருந்து 8 மூடா இருந்து அப்போ போய் வரேன் ஓ அயலுக்கு நீ மிரிஞ்சோ சோப்பு சாமான அதுக்கு இது வாங்கி போகணும் பசிக்காது எல்லாம் சேர்த்து 2,500 ரூபா இப்போ இந்த பிள்ளைங்கள்ற இப்போ இந்த பிள்ளைங்களை வந்து இப்போ உங்களோட கண்ணு பிற இப்போ உங்களை பார்க்குற இப்போ உங்களையே உங்களோட பிள்ளைங்களாம் பார்த்துக்கொள்கிற அளவு தான் இப்போ நீங்கள் இருக்கீள் இப்போ இது போன இது இல்லை இப்போ உங்களோட நீங்கள் வெத்து வளர்த்த பிள்ளைங்களாம் உங்களை பார்க்குற அளவு தான் நீங்கள் இருக்கீள் அப்போ நீங்கள் இந்த 4 பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறேன் அவ்வளோ கடன் கஷ்டமான இது கஷ்டமாக இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஒரு புள்ள அங்கே இருக்க உள்ள உண்டு இந்த புள்ள உண்டு காசி இருந்தால் போனேன் சந்தான் போனேன் பார்த்துக்கொள்கிறேன்டா இப்போ உங்களோட கண்ணுக்கு பிறகு வந்து பிள்ளைங்கள என்ன அதுதான் ஒரு தகவலாக இருக்கு கண்ணுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்ற யோசனை ஆயிருக்கு இப்போ கடன் யோசனை இதுதான் இப்போ 4 பொம்பளை பிள்ளைங்க இப்போ உங்களோட கண்ணுக்கு பிறகு 6 பராமரித்து என்ன மாதிரி இப்போ பார்த்து இதுன்றது என்ன நடக்குன்னு தெரியாது இப்போ டிலட்சணம் எத்தனை வயது உங்களுக்கு இப்போ 18 வயது எத்தனாம் வகுப்பு படிச்சு நீங்கள் 5ஆம் கிளாஸ் ஏ 5ஆம் வகுப்பு மட்டும் ஏன் படித்தேன் உங்களுக்கு படிக்கிறது விருப்பம் இல்லையா இல்லை படிக்கக்கூடிய பாக்கி ஸ்கூல் விட்டுதே அம்மா நிற்க கூட விட்டுது உங்களோட அம்மா நிற்க விட்டுதே உங்களோட அம்மா உங்களை விட்டுத்து போகல எத்தனை வயது உங்களுக்கு அம்மா விட்டுட்டு போகல 13 வயசு 13 வயசு வீட்டு வேலைக்கெல்லாம் போய் என்ன வந்து உங்களை பாசமாக நல்லா பார்த்துக்கொள்வா பாசமாக பார்த்துக்கொள்வா எவ்வளோ வேலைஞ்சிட்டு எவ்வளோ காசு கொண்டு வருவா வீட்டு வேலை 1,000 2,000 சில நாளையில இருந்தது கத்துங்க காலையில இவன் கத்துல இருந்தது என்னண்டு அம்மாவை நினைச்சாப்பாவா அம்மாவை அப்பாவை நினைச்சிட்டான் உங்களோட அப்பா உங்களுக்கு தெரியுமா உங்களோட அப்பா சாப்பிட எத்தனை வயது உங்களுக்கு அப்பா எங்க சின்ன ஆள் இந்த பிள்ளை குழந்தை பக்கத்து வீட்டுக்கார் அப்படி இல்லை அவங்களுக்கு இன்னும் மனம் 100 அளவுக்குலாம் இன்னும் இதில் நடக்கிறாங்க அப்படி இதுன்ற இல்லை இப்போ கச்சான புல்லு கொத்துரு அதாவது அந்த அந்த டீசனில் மட்டும் கச்சான் டீசன் இப்போ இது முடியுது என்ன முடிஞ்சனே அந்த பெட்டு கரண்ட் அப்படியே கிடக்காது இப்போ உங்களை இதுன்ற இப்போ அந்த பிள்ளைங்கள் கொஸ்டல் இருந்து வந்து எங்கே நின்று படிக்கிறதுகள் வந்து லீவில் வந்து அங்கே சித்திர வீட்டில் கரண்ட் இருக்கா அங்கேருந்து இது எடுத்துருக்கீங்களே அஞ்சிருந்து அங்கே படிக்க போகிறேன் உங்களோட பேர் உஷாலினி உஷாலினி எத்தனை வயது உங்களுக்கு இப்போ 15 வயது எத்தனை படிக்கிறீர்கள்
இந்த வருஷம் பத்தாம் ஆண்டு. எத்தனை மாள் வருவீங்க உங்களோட வகுப்புல நீங்க? 17. 17 மாள். இப்போ எப்போ போற திருப்பி? 19 தேதி. என்ன படிச்சு என்ன வரணுன்ற ஆசை உங்களுக்கு? டீச்சர். இப்போ நீங்க வந்து லீவில் வந்து இங்க நிக்கக்குள்ள என்ன மாதிரி படிக்கிறதுக்கு உங்களோட சித்தியேட்ட ஒன்று உங்களுக்கு நீங்க படி எடுத்து கரண்ட் எடுத்துருக்கீங்க. கரண்ட் எடுத்துக்கீள். இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தேவை அரி? உங்களுக்கு என்ன தேவை? கரண்ட் வேணும். உங்களோட அம்மா உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களோட அம்மா உங்களோட நல்ல பாசம் அறிப்பாவா? எத்தனை வயது உங்களோட அம்மா உங்களை விட்டு போகல? ஒரு 10 வயசு. உங்களோட அம்மா எப்படி கஷ்டத்தில் அவங்கள எப்படி பார்த்துக்கொள்றாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ அடம் பிடிக்கிறதுமா உங்களோட அம்மா மாட்ட? அதை வாங்கி வாங்கித்தாண்டு சில அடம் பிடிக்கிறானே. இப்போ உங்களோட அம்மா உங்களோட அம்மா அப்பாவும் உங்களை எப்படி பார்த்துக்கொள்றாங்க தெரியுமா? உங்களுக்கு எப்படி என்னைறாங்க, காசிக்கு என்னைறாங்கலாம் தெரியும். என்ன செய்கிறாங்க காசிக்கு என்னைறாங்க? உங்களை வளர்க்குறதுக்கு உங்களோட சாப்பாட்டு எல்லாம் என்ன என்ன செய்கிறாங்க? வேலைக்கு போவாங்க இல்லாட்டி கடன் வாங்கி. என்ன வேலைக்கு போகிறீங்க உங்களோட அம்மா அப்பா? அம்மா அம்மா புல்லு பிடுங்க போவாங்க வரம்பு வேலைக்கு. அதில் போய் அப்போ அந்த வேலைகளுக்கு போகலண்டா காசி நீங்கள் கேட்டால் என்ன கடன் வாங்கி தருவாங்க? மரம் அந்த கடன் எப்படி கொடுக்குறவையே? உங்களோட பேர் என்ன? சதுஷா. எத்தனை வயது உங்களுக்கு? இப்போ 12 வயது. எத்தனை வகுப்பு படிக்கிறீர்கள்? 4ஆம் வகுப்பு. எத்தனை நாள் வருவீங்க உங்களோட வகுப்பில்? 19. எந்த கோஸ்டலில் படிக்கிறீங்க நீங்கள்? பஸ்ஸில் வார. லீவில் சித்திர வீட்டு. உங்களோட வீட்டு கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க, உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு கரண்ட் எடுத்து தரணும். ஹாஸ்டல்ல இருந்து இருந்தா கரண்ட் இல்லை. சித்தியா கடை விட்டு இருந்து படிக்கிற நாங்கள் அப்பு பாம்பு மகளுக்கு ஏழா அவங்க புல்லு பிடுங்கி தனியாகவே எங்களுக்கு சாப்பாடு எடுத்து தராங்க. அந்த படிக்கிற சாமான் இது உதவி செஞ்சு தரணும். படிக்கிறது உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றீர்கள். நீங்கள் படித்து என்ன என்ன வரணும்னு உங்களுக்கு ஆசை? டாக்டராக வரணும். தங்கச்சி வணக்கம். உங்களோட பேர் என்ன? கிசாலினி. நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீர்கள்? 4. எத்தனை நாள் வருவீங்க உங்களோட வகுப்பில் நீங்கள்? 15. படித்து என்ன வரணுன்ற ஆசை உங்களுக்கு? டாக்டராக வரணும். டாக்டராக வரணுன்றா நல்ல நிறைய நல்ல ஊக்கமாக நல்லா படிக்கணும். சரி, படித்தா தான் இப்போ உங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. படித்து நீங்கள் முன்னுக்கு வந்தால் தான் உங்களுக்கு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்குது. சரி, அதுக்கு நிறைய பேர் நீங்கள் படிக்க நல்லா படித்தே இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு நல்லுள்ளம் படித்தவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு. சரியா, அதுக்கு உங்களுக்கு இப்போ என்ன உங்களுக்கு என்ன தேவை? கரண்டை எடுத்து தந்து இது படிப்புக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அவங்களுக்கு படிப்புக்குரிய உதவிகளை செய்ய அந்த குடும்பத்துடைய நிலைமையை வந்து நான் அமெரிக்காவில் இருக்கிற கமலேஸ்வரி பகிருதன் என்ற அந்த அக்காட்ட வந்து சொன்னேன். அந்த வகையில் அந்த அக்கா வந்து முதல் கட்டமாக இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பண உதவி, அதாவது 20,000 ரூபா பண உதவியை செய்தாக கூறியிருந்தா. அந்த வகையிலேருந்து பணத்தை நாங்கள் அந்த அம்மாட்ட நாங்கள் கொடுக்குறோம். அவ்வளோ இருக்க நினைப்பாரன் எண்ணி பாருங்க. 20 இருக்குமே. இதோ காசி வந்தம்மா, அமெரிக்காவில் இருக்கிற கமலேஸ்வரி பகிருதன் என்ற அந்த அக்கா வந்து உங்களுக்கு இந்த 20,000 ரூபாய் இந்த குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக தந்திரிக்காவு. அதுக்கு அடுத்த கட்டமாக அங்கே இருக்கிற அமைப்புகளோட தொடர்பு கொண்டு இந்த பிள்ளைகளுக்குரிய படிப்பு செலவுக்குரிய இது அவன் தனிப்படையும் செய்வா, வேறு தனிப்படை உதவி செய்யக்கூடிய ஆகட்டையும் அதை பற்றி கதைச்சி உதவி பெற்றுத்தாரா கூறியிருக்காவு. அந்த உதவி செஞ்ச அம்மாவுக்கு என்ன நீங்கள் கூறுறண்டா சொல்லுங்கள். நீங்கள் நன்றி மகள். 20,000 ரூபா காசு எந்திக்கு மகள், நான் பள்ளிக்கு ஜாமானை வாங்கி நான் கொடுக்குறேன். எனக்கு நல்ல இதை விட நல்ல பெரிய உதவிகள்மா. அந்த வீடு மோசமாக கிடக்கு, கரண்ட் இல்லை மகள். எனக்கு அது நான் தந்த போல எனக்கு இன்னங்கள் உதவிகள் செய்யணும் மகள். நன்றி. அந்த இப்போ இந்த அம்மா அவங்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கிற கமலேஸ்வரி பயிருதன்ற அக்கா அந்த அம்மா வந்து உங்களுக்கு இந்த காசி 20,000 ரூபா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேறு என்ன உதவி? இப்போ அந்த அக்காவுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்கிறேன்னா சொல்லுங்கள். வேறு உதவியில் என்ன இப்போ என்ன நீங்கள் வேறு ஆக்கிட்ட என்ன உதவி இந்த பிள்ளைங்களுக்கு இதுன்றி? எங்களுக்கு நான் இப்போ நல்லா தொழில் செஞ்சு தெரிஞ்சேன். நான் இப்போ வருத்தம் அந்த வயசும் போயிட்டு வருத்தமாக ஒரு இடத்த குந்தித்தேன். நான்
இப்போ ஒன்றும் செய்யலாம இருக்கு. இந்த உதவி செஞ்ச மாதிரி எங்களுக்கு இந்த கரண்டையும் எடுத்து தந்து இந்த பிள்ளைங்களுக்கு அந்த வீட்டையும் திருத்தி தந்து இன்னும் அதிகளற படிப்பு செலவுக்கு நான் இருந்தால் பதி செஞ்சு மோசம்னாலும் எங்களுக்கு அந்த பிள்ளைங்களை பராமரிக்கிறதுக்கு அரண்டா உதவி செஞ்சு செய்கிறதுக்கு நாங்கள் நான் கல்ட்டும் மோச்சி பண்ணித்திட்டேன். இப்போ நான் இது செஞ்சு நம்ம போனால் எப்படி இருக்கும் இந்த பிள்ளைங்களை என்ன நிலைமைக்கு போகும்ன்ற இதில் இருக்கேன் நான். இப்போ அதனபடியாக அந்த காசி அந்த பிள்ளைக்கு நான் நன்றியை தெரிவித்து இந்த பிள்ளை அதை போல் இன்னும் எனக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு நான் அந்த பிள்ளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அதேபோல் இந்த இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கொடுத்தால் எவ்வளோ புண்ணியம் என்று கூறுவார்கள். அதேபோல் இவர்களுக்கு போது மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் தான் இருக்கின்றார்கள். அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்படியே இவர்களை நிலைமையை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும்ன்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்குரிய படிப்பு செலவுக்குரிய உதவிகளை புலம்பெயர் தமிழராக இருக்கலாம், இல்லை வேறு அந்நிய நாடுகளில் இருக்கிறார்களா இருக்கலாம், இல்லை இந்த நாட்டில் இருக்கிறார்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்குரிய அது என்ன உதவி என்றாலும் செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கேன் என்று நான் கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.